இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவோம், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், செல்ஃபோன் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் குறையும். வணக்கம், சொக்கலிங்கம் பள்ளியம்பன் டைரக்டர், பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சில்வர் ரேட்டில் வந்து வீழ்ச்சி இருக்கிறது, அதுக்கு உண்டான காரணங்கள், அதை இதை வந்து எப்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பொறுத்து தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் ஃபால் இருக்குது வெள்ளியின் விலையில். ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னால் 66,000 ரூபாய் கிலோ இருந்துச்சு, ஆஸ் வி ஸ்பீக் October 17, 2022 இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 55,300 ரூபா இருக்குது. எவ்ரிடே ஒரு 500 ரூபா 1,000 ரூபா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா குறைஞ்சிருக்குது. லாஸ்ட் 6 மந்த்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து 75,000 ரூபாயாக இருந்துச்சு, இப்போ வந்து 55,000 ரூபா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 26% ஃபால். லாஸ்ட் 10 டேஸில் 16-17% வீழ்ச்சி, லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26% வீழ்ச்சி, அதாவது 75,000 to 55,000. இன்னும் எவ்வளவு, ஏன்னா இதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 அந்த ரேஞ்சிலாம் வந்து ஒரு 38,000-40,000-35,000 அந்த ரேஞ்சிலேயே இருந்துச்சு சில்வர். அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ரைஸு. ஸோ இப்போ ரைஸ் வந்துட்டு இப்போ எகைன் ஒரு ஃபாலு. ஸோ இந்த ஃபால் வந்து எதனால நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ளஸ் ரேட்ஸையும் லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ் ரேட்டையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னும் அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிக்கிட்டு போகுது, இன்னும் ஏன்னா இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவோம், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற என்ன ஆகும்னா மக்கள் வந்து கோல்டு சில்வர் இதையெல்லாம் விற்றுட்டு பாண்டு அமெரிக்கன் பாண்டை பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கவர்மெண்ட் பாண்டு. ஏன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் பாண்டு வந்து 3% to 4% வட்டி கொடுக்குது. சில்வர் பாராக வச்சுருந்தா அல்லது கோல்டு பாராக வச்சுருந்தா அந்த வட்டி கிடைக்காது. ஏற்கனவே 0.5% to 1% வட்டி இருக்கையில் சில்வர் கோல்டு எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, பட் இப்போ 3% to 4% ஆகவும் சில்வர்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். அது ETF சில்வர் ETF-ஐலாம் விற்றுட்டு எல்லாரும் பாண்டுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இன்டர்நேஷ்னல் ப்ரைசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைசஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்தியன் ப்ரைசஸும் ஆட்டோமேட்டிக்காக, கமோடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் லிங்க்டு. ஸோ இந்தியன் ப்ரைசஸும் உங்களுக்கு வீழ்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அது மட்டுமல்ல, அமெரிக்கன் பாண்ட் ப்ரைசஸ் மட்டுமல்ல, இன்னொன்று வந்து ரிசெஷன் வருது, ரிசெஷன் வரப்போகுது வரப்போகுதுன்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஐரோப்பாவில் பிரச்சனை, அமெரிக்காவில் பிரச்சனை, பல நாடுகள்லேயும் பிரச்சனை. ஸோ ரிசெஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்கு உண்டான டிமாண்ட் குறையும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், செல்ஃபோன் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் குறையும். ஏன்னா இன்றைக்கி சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவி செல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வெள்ளி நிறைய தேவைப்படுது. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நிறைய தேவைப்படுது, செமிகண்டக்டரில், சிப்ஸில், செல்ஃபோன்ஸில், பல இடங்கள்லையும் வந்து இதனுடைய யூஸ் வந்து உபயோகம் வந்து பரவலாக இருக்குது, வெள்ளியினுடைய உபயோகம். ஸோ ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு கம்மியாக இல்லை, அதாவது எக்கானமிஸ் டவுன் ஆக இல்லை, சில்வர்னுடைய டிமாண்டும் கம்மியாகும், அதனால சில்வர்னுடைய ப்ரைஸும் குறையும். இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு ஏற இல்லை, எக்கானமி நல்லா இருக்கையில் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஏறும், இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு ஏற இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸஸும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து உலகம் பூரா ஒரு ரிசெஷன் வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதுனால சில்வர் ப்ரைஸஸும் இறங்கிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டு ரீசன் தான், மெயின் வந்து இன்ஃப்ளேஷனு, அதனால் மக்கள் வந்து இன்னும் பாண்டை விற்கிறது. செகண்ட் வந்து எக்கானமி ரிசெஷனில் போச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு கம்மியாகும் அப்படிங்கிறது. இது ரெண்டு ரீசன் தான் சில்வருடைய ப்ரைஸ்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு போகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏற இந்த சில்வர்னுடைய வெள்ளியினுடைய விலையும் வீழ்ச்சி காணும். இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு ஓவரால் எக்கானமி டவுன் ஆக ஆக சில்வர் ப்ரைஸும் டவுன் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வெள்ளியின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஓகே, இப்போ வெள்ளியின் விலையில் வீழ்ச்சி நான் வாங்க ஆசைப்பட்றேன், நான் என்ன பண்ணலாம்? ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து நான் சில்வர் பாராக போய் வாங்கிக்கிறேன், சில்வர் கட்டி வெள்ளி கட்டி வாங்கிக்கிறேன், கட்டி வாங்கி வச்சுக்கிறம்பாங்க, தப்பு இல்லை வாங்கி வச்சுக்கலாம். அதில் என்னென்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ, அதை நீங்கள் வாங்கி வந்து பாதுகாத்து வீட்டில் வச்சுக்கணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இல்லாட்டி லாக்கருக்கு லாக்கர் பிடிச்சி லாக்கரில் கொண்டே வச்சுக்கணும். அப்புறம் திருப்பி நீங்கள் ஓகே ப்ரைஸ் நல்லா ஏறிடுச்சு நான் விற்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அப்போ ரீசேல் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது அன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட்டை விட குறைச்சி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட விற்கையில் மார்க்கெட் ரேட்டை விட கூட விற்பாங்க அதிகமாக. ப்ளஸ் மார்க்கெட்
திருப்பி வாங்கையில மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் குறைச்சி தான் வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ரீசேல் இஷ்யூஸ் இருக்கு. சில சமயத்தில் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, பார்ஸை நேரடியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாங்கள் இப்போ வாங்கிக்கல அப்படிம்பாங்க. ஏன்னா அன்றைக்கி டிமாண்ட் சப்ளையை பொறுத்து இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் வாங்கையில் பாராக வாங்கையில் நம்ம 1% or 2% கமிஷன் கொடுக்கணும், ஜிஎஸ்டி டேக்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் மாறாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ETF, சில்வர் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சில்வர் ஃபண்டு வாங்கிக்கலாம். சில்வர் ஃபண்டு வாங்குறதுல என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம போய் வச்சுக்கணுமே அப்படிங்கிற இஷ்யூ கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் விற்றுக்கலாம். அன்னைக்கு ரேட்டில் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்டை விற்கையில் அது ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு உள்ள ரேட்டு உங்களுக்கு கேப்சர் ஆகிடும். சில்வர் ப்ரைஸு அன்னைக்கு உள்ள ப்ரைஸு கேப்சர் ஆகிடும். கமிஷன் அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் கொஞ்சம் இருக்கும், 0.5% 1/2% ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் இருக்கும், தட் இஸ் அப்ளிகபிள். ஹேசில் ஃப்ரீ பையிங், நீங்கள் நினச்ச உடனே இன்றைக்கி 50,000 வாங்கணுமா 25,000 வாங்கணுமா டப்புன்னு பர்ச்சேஸ் ஆர்டர் போடலாம். திருப்பி விற்கணுமா உடனே விற்கலாம். ஆவரேஜ் பண்ணணுமா பண்ணிக்கலாம். எஸ்ஐபியில் மாதம் மாதம் ஒரு 5,000 ரூபா 2,000 ரூபா 4,000 ரூபா போடுறேன் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சாத்தியம் வந்து சில்வர் ஃபண்ட்ஸில். எனிவே உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் சில்வர் உங்களுக்கு ரியல் யூஸ் இருக்குது ஃபார் வாட் எவர் ரீசன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிராஜுவலாக வாங்கிறதுக்கு யோசிக்கலாம். அல்லது நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சில்வர் ஃபண்ட்ஸ் மாதிரி யோசிக்கலாம். உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் டீமை கூப்பிடுங்க. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.